எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்பவும் போல நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நேத்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம், 18,732 மேல பாசிட்டிவ் ஓப்பனிங், 18,658 கீழே நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டே. மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா மார்க்கெட்டை 18,062 அப்புறம் 18,832 புல்ஸ் பிஎஸ் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறத நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம பேசின விஷயம். இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிளாட் ஓப்பனிங், நிஃப்டி வந்து ஃபிளாட் ஓப்பனிங். ஃபிளாட் ஓப்பனிங் ஆனதுக்கப்புறம் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டேவை பிரேக் பண்ணி, அதாவது 18,732 மேலே ஸ்டெபிளைஸ் ஆகி மார்க்கெட் மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 18,762 ரீச் பண்ணுது. கிட்டத்தட்ட 18,762 ஒரு ஹாஃப் அன் அவர் மார்க்கெட் தாக்கு பிடிச்சிது. அதுக்கப்புறம் புல்ஸ் அதை பீட் பண்ணி மார்க்கெட்டை 18,832 நோக்கி நகர்த்தினாங்க. பொசிஷனாக இதான் நடந்துச்சு. ஆனால் இன்றைக்கி சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இன்ட்ராடேயோட பையபோவும் அதே 18,732 தான். ஸோ இன்ட்ராடேயோட பையபோ 18,732, இன்ட்ராடேயோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது 18,772. ஸோ மார்க்கெட் பையபோவை கிராஸ் பண்ணி பையபோவுக்கு மேலே ஸ்டேபிளைஸ் ஆகி டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணுது. ஸோ டார்கெட் ஒன்றுக்கு கீழே கிட்டத்தட்ட ஹாஃப் அன் அவர், அதாவது 18,762 மார்க்கெட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டார்கெட் ஒன்று கிராஸ் பண்ணி மார்க்கெட் மேலே போகுது. இதுதான் இன்ட்ராடேலையும் நடந்த விஷயம். ஓவராலாக நம்மளோட மேத்தமெட்டிக்கல் வேல்யூக்குள்ள தான் இன்ட்ராடேலையும் பொசிஷன் லெவலையும் மார்க்கெட் இருந்துகிட்டு இருந்துச்சு. மார்க்கெட்டோட இன்னத்தை க்ளோஸ் இருக்கு இல்லையா, இது ரொம்ப முக்கியமான ஒரு க்ளோஸ். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே ஓவரால் ஃபர்ஸ்ட் செட்டாக புல் ரேலியை அஃபிஷியலாக அது கண்ட்ரோல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் செட்டாக புல் ரேலி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அதாவது ஜூன் சீரியஸில் நிஃப்டி ஃபியூச்சருடைய ஃபர்ஸ்ட் செட்டாக புல் ரேலி அப்படிங்கிறது அஃபிஷியலாக 18,762 கம்ப்ளீட் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த எக்ஸ்பிரி தொடங்கி ஒரு 10-15 டிரேடிங் டேஸ் பக்கமாகவே வந்துருச்சு. இன்னுமே அந்த 18,762 தொட முடியாமல், அந்த ஃபர்ஸ்ட் செட்டாக புல் ரேலி கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ரொம்பவுமே புல்ஸ் தளரிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செட்டாக புல் ரேலியை மார்க்கெட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ மார்க்கெட் நியூட்ரல் ஜோனில் செட் ஆகிருக்கு. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 18,832 மேலே எகெயின் ஒரு புல் ரேலி ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஃப்ரெஷ் செகண்ட் செட் ஆஃப் புல் ரேலி 18,832 மேலே ஃபர்ஸ்ட் புல் ரேலி ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி 18,762 கூட மறுபடியும் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பியர் ரேலி ஸ்டார்ட் ஆகும். ஓகே, மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டு இருந்த ஷார்ட் கவரிங் ரேலி, அதாவது சிம்பிளாக ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் புல் ரேலி அப்படிங்கிறது அஃபிஷியலாக இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அஃபிஷியலாக இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 18,832 மேலே ஃப்ரெஷ் புல் ரேலி அண்டு 18,762 கீழே பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆக போகுது. மார்க்கெட் கரெக்டாக இன்னைக்கு 18,800 அப்படிங்கிற நியூட்ரல் க்ளோஸ், பக்கா ஃப்ளாட் க்ளோஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஃப்ளாட் பாசிட்டிவோ நெகட்டிவோ இல்லை, பக்கா ஃப்ளாட் க்ளோஸஸில் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. இது இன்ட்ராடே ஃப்ளாட் க்ளோஸ் மட்டும் கிடையாது, என்டையர் ஜூன் சீரீஸுக்கான ஃப்ளாட் க்ளோஸும் கூட. ஸோ நம்மளுடைய ஜூன் மந்தோட பொசிஷன் லெவல்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே அது தெரிஞ்சிருக்கும். ஜூன் மந்தோடைய பொசிஷன் லெவலில் இது ஒரு முக்கியமான இடத்துல மார்க்கெட் இருக்குது. ஸோ இங்கிருந்து புல் ரேலியா அல்லது பியர் ரேலியா அப்படிங்கிற டிசிஷனை என்டையர் ஜூன் மந்த் சீரீஸுக்காக நம்ம எடுக்கணும். ஓகே சரி, இப்போ மார்க்கெட் என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ புல் ரேலி ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பேசுவோம். 18,832 மேலே ஸ்டார்ட் ஆகக்கூடிய செகண்ட் செட் ஆஃப் ஃப்ரெஷ் புல் ரேலி அப்படிங்கிறது எங்கே முடியும்னா 19,272 தான் முடியும். 19,272 தான் இந்த புல் ரேலி முடியும். 18,832 மேலே ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த புல் ரேலி, இந்த ஃபர்ஸ்ட் இந்த புல் ரேலியில், இந்த செகண்ட் செட் ஆஃப் புல் ரேலியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஹடல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது 19,082 அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் ஹடல். ஓகே, ஸோ மார்க்கெட் நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் 18,832 மேலே பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுக்கணும். அப்படி பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக 18,868 பிஎஸ் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது ஒரு இன்ட்ராடே ஹடல், மார்க்கெட்டை பிஎஸ் அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் அதை தாண்டி நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு பொசிஷனல் லெவல் அப்படிங்கிறது எப்போ பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம்னா கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ். அப்போ நாளைக்கு மார்க்கெட் 18,832 மேலே ஓப்பன் ஆகி 18,832 கீழேயே மார்க்கெட் மேலேயே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, 18,832 மேலே கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அஃபிஷியலாக செகண்ட் செட் ஆஃப் புல் ரேலிக்குள்ள ஜூன் ஃபியூச்சர்ஸ் சென்டர் ஆகுதுன்னு அர்த்தம். ஜூன் ஃபியூச்சர்ஸ் சென்டர் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த செகண்ட் செட் ஆஃப் புல் ரேலியோட டார்கெட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 19,272 இருக்கு. இடையில
82 தான் ஹர்டிலே வருது ஓகேங்களா. ஸோ நாளைக்கு தான் மார்க்கெட்டு புல்ஸுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு மார்க்கெட். பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 18,882 மேலே, அதுக்கு மேலேயே க்ளோஸும் பண்ணிட்டாங்கன்னா பொசிஷனலாக அஃபீஷியலாக செகண்ட் செட் ஆஃப் புல் ராலி நிஃப்டியில் ஸ்டார்ட் ஆயிடும். அதே மாதிரி பியர்ஸுக்கும் ஒரு முக்கியமான டே இது. 18,762 கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா அது நெகட்டிவ் ஓப்பனிங். இப்போ 18,762 கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகி அதுக்கு கீழேயே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா பியர்ஸ் பியர் ரேலியை, அதாவது பியர் மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். 18,762 கீழே கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் கிடச்சிருச்சுன்னா அஃபீஷியலாக மறுபடியும் பியர் மார்க்கெட்டை மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ பியர்ஸ்க்கும் இது ரொம்ப முக்கியமான வேல்யூ. 18,762 கீழே நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறது பியர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், பியர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 18,762 ஆக்கிரமிக்கக்கூடிய பியர் மார்க்கெட் 18,272 முடியுது கீழே. ஓகே, கிட்டத்தட்ட இடையில ஹர்டில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 18,478 அப்படிங்கிறதா இடையில இருக்கக்கூடிய முக்கியமான ஹர்டில். ஸோ இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நெகட்டிவ் ஓப்பனிங் கொடுத்தாலுமே 18,658 மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு புல்ஸ் முயற்சிப்பாங்க. இது இன்ட்ராடே ஹர்டில் மட்டுமே. ஓகே, ஸோ ஓவராலாக பொசிஷனலாகவும் சரி இன்ட்ராடேலையும் சரி ஒரு முக்கியமான க்ளோஸில் இருக்கு மார்க்கெட். நாளைக்கு ஓப்பனிங் அப்படிங்கிறது புல்ஸுக்கும் பியர்ஸுக்கும் என்டையர் மந்த்துக்குமே ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃப்ரெஷ்ஷட்டாக புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுதா அல்லது செப்ரேட்டாக பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுதாங்கிறது நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த அந்த 762 புல்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் புல் ரேலியை அஃபிஷியலாக இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் த புல்ஸ் டே டுடே. ஓகே, பேங்க் நிஃப்டியை பற்றி நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் ஓப்பனிங் தான். மார்க்கெட்டோடைய பாசிட்டிவ் ஓப்பனிங் ஏதாவது போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே நம்ம பேசியிருந்தோம். 44,332 அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டோடைய பாசிட்டிவ் ஓப்பனிங். ஆனால் இன்ட்ராடேவோடைய பையபோ அப்படிங்கிறது 44,422 இருந்தது. இன்ட்ராடேவோட பாசிட்டிவ் ஓப்பனிங் மார்க்கெட் கொடுத்துருச்சு, அதே நேரத்தில் இன்ட்ராடே பையபோக்கு மேலே மார்க்கெட்டால் போக முடியல. இன்ட்ராடே செல் பிலோக்கு கீழே தான் மார்க்கெட் வந்துச்சு. இன்ட்ராடே செல் பிலோலிருந்து பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டே 44,332 இதுக்குள்ளே மார்க்கெட் பேங்க் நிஃப்டி கம்ப்ளீட்டாக மாட்டிடுச்சு. ஸோ செல் பிலோக்கு போனால் மறுபடியும் பாசிட்டிவ் ஓப்பிங் ஆஃப் டே, பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே வந்துச்சுன்னா மறுபடியும் புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. மறுபடியும் செல் பிலோவுக்கு போனால் மறுபடியும் பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. மறுபடியும் பாசிட்டிவ் ஓப்பிங் ஆஃப் டே, இப்படி தான் என்டையர் மார்க்கெட்டும் இருந்துச்சு. இந்த ரெண்டு பொசிஷனல் இந்த வேல்யூஸ்குள்ள தான் மார்க்கெட் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதாவது இன்ட்ராலி செல் பிலோக்கும் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேக்கும் புல்ஸும் பியர்ஸும் அந்தந்த வேல்யூக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுனால அந்த வேல்யூக்குள்ளே தான் மார்க்கெட் என்டையராக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பேங்க் நிஃப்டியோடைய க்ளோஸும் இட் இஸ் நாட் அன் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், இட்ஸ் அ ஃப்ளாட் ப்யூர் ஃப்ளாட் க்ளோஸ். பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லை, இதுமாதிரி ப்யூர் ஃப்ளாட் க்ளோஸ். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் 44,428 மேலே பாசிட்டிவ் ஓப்பனிங், 44,362 கீழே நெகட்டிவ் ஓப்பனிங். பேங்க் நிஃப்டி தொடர்ந்து அப்பர் புல்ஸிங்லேயே தாக்க பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அதாவது அப்பர் புல்ஸிங்கிறது 44,222 ஆரம்பித்து 44,828 முடியுது. இன்னும் அந்த அப்பர் புல் ஸ்விங்குள்ளேயே தான் மார்க்கெட் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டே கிடைக்கும் பொழுது மார்க்கெட் அந்த சிங்கோலை எண்டர் நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டே கண்டுபிடிக்கும் போது சிங்கோலை லோயர் எண்டர் நோக்கி நகர ஆரம்பிக்கும். இதுதான் கான்செப்ட். பியர் ஸ்விங் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 43,788 43,178 வரைக்கும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இந்த ஸ்விங்லேருந்து வெளியே வந்தால் தான் நம்ம அடுத்த பியர் ஸ்விங்கை பற்றி நம்ம யோசிக்க முடியும். ஸோ பாசிட்டிவ் ஓப்பனிங் அண்ட் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டே எப்படி அமைதுங்கிறத நாளைக்கு நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். ஓரளவுக்கு எல்லாமே எனக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் முக்கியமான கட்டத்தில் இருக்குது. ஓவர் நைட் பொசிஷன்ஸ் எல்லாம் நான் இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் புல் மார்க்கெட்டுக்கோ பியர் மார்க்கெட்டுக்கோ கிடைக்காம ஓவர் நைட் பொசிஷன்ஸை எடுத்துகிட்டு போகாதீங்க, அது ரிஸ்க்கை ஏற்படுத்தும். ஓகே கைஸ், தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். நாளைக்கு காலையில் மறுபடியும் டிஸ்கார்ட் சேனல்லையும் மற்ற ஆஃப்டர்நூன் போஸ்ட் மார்க் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ரிப்போர்ட்லையும் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ எவ்ரி ஒன் கைஸ்.